பேக் டு விஜய் அர்ச்சனா வ்ளாக்ஸ். இப்போ டைம் 4 o'clock ஆகிடுச்சு. மகாபலிபுரம்லேருந்து பாண்டிச்சேரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாபாக இருந்தது, கிளைமேட்டும் டல்லாக இருந்ததுனால சூடாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்தோம். இந்த தாபா வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் அவுட்டரில் இருந்ததுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்னஸாக க்ளீனாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்கு. சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டு தாபாவை ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ நல்லா இருந்தது. தாபாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, ரொம்ப அழகாக இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. நம்ம பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மகாபலிபுரம் வீடியோ முடிஞ்சது. அதனோட கண்டினியூவாக தான் இப்போ நம்ம பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். மகாபலிபுரம் வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு அழகான குட்டி உலகம் தான் பாண்டிச்சேரின்னு சொல்கிற புதுச்சேரி. நம்மளில் பல பேர் யூத் பசங்க என்ஜாய் பண்ணுற சுற்றுலாத்தலம் தான் பாண்டிச்சேரின்னு நினைப்போம். அதை தாண்டி ஃபேமிலியோடு போகிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாண்டிச்சேரின்னு சொல்லலாம். சேரியில் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ராக் பீச். இந்த பீச்சில் மற்ற பீச் மாதிரி தண்ணியில் விளையாடவோ மணல் வீடு கட்டவோ முடியாது. ஆனால் இப்போ தண்ணி உள்வாங்கி இருக்கிறதால எல்லோரும் ஃபேமிலியோட குழந்தைகளோட விளையாடிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த பாறையில் உட்காந்து கடல் அலைகள் பாறையில் அடிக்கிறத பார்த்து பார்த்து ரசிக்கலாம். இந்த பீச்சில் தான் ரொம்பவே ஃபேமஸான காந்தி சிலையும் இருக்குது. ராக் பீச்சில் நைட் வாக் போகிறது ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சோட அலையை ரசிச்சுட்டே நடந்துட்டுருப்பாங்க. ராக் பீச் ரோட ஈவினிங் டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பஸ் கார் பைக் எதுவுமே வராது, நம்ம ஜாலியாக வாக்கிங் போகலாம். பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ராக் பீச் இருக்குது. இங்கே தான் பாண்டிச்சேரியின் ஃப்ரெஞ்சு காலனியும் இருக்குது. இங்கே ஃப்ரெஞ்சு ஸ்டைல் நிறையா இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நைட் டைமில் இப்படி ஒரு வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம தமிழ் ஆளுங்களை பார்க்குறத விட நிறைய ஃபாரினர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. பாண்டிச்சேரி ஒரு நல்லவே டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. அப்படியே பீச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்களானா ஒரு ஃபேன்சி மார்க்கெட் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்களானா எல்லாமே அவங்கவுங்களோட ஹோம் ப்ராடக்ட்டு தான் இங்கே வச்சுருந்தாங்க. அவங்களே தயாரித்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஹேண்ட்பேக்.
எந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, ஆனால் பொருள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது, குவாலிட்டியாகவே இருக்குது. இங்கே கண்டினியூவாக மழை வந்துட்டுறதுனால நாங்கள் ஷாப்பிங்கை வந்து ரொம்ப குயிக்காகவே முடிச்சிட்டோம். பாண்டிச்சேரினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கடற்கரைகளும் கண் ஸ்டேட் கட்டிடங்களும் தாங்க. ஒரு வித்தியாசமான அனுபவம் தரும், கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரியை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாண்டிச்சேரி பற்றின சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பாண்டிச்சேரி விளாக் முடியுது, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போதும் சிரிப்போம் சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அர்ச்சனா. டேக் கேர், பை.